குசலம்பட்டி அருகே கொரோனா ஊரடங்கால் கல்வி பயில முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியுடன் தற்காப்பு கலைகளையும் பட்டதாரி பெண் ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே வடுகப்பட்டியைச் சேர்ந்தவர் நிவேதா பிஏ இளங்கலை முடித்துவிட்டு சென்ற ஆண்டு பிஎட் படிப்பில் சேர்ந்துள்ளார். நிவேதா தங்கள் பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் பலரும் அருகில் உள்ள விவசாய தோட்டத்திற்கும் செங்கல் சூளைகளுக்கும் தினக்கூலியாக சென்று வந்ததும் படிப்பை தொடர முடியாமல் தவித்து வந்ததை அறிந்த நிவேதா தனது இல்லத்திலேயே மாலை நேர வகுப்புகளை நடத்த தொடங்கியுள்ளார். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வடுவிட்டி காலனிலிருந்து பேசுறேன். நான் மொத வந்து நாங்க நல்லா தான் இருந்தோம். இப்ப கொரோனா வந்தனால வேலை வெட்டி இல்லாம வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த டியூஷனுக்கு போறதுனால கொஞ்சம் படிக்கிறோம். ஸ்கூல் இல்லாதனால வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டில் தான் இருந்தோம். இப்போ டியூஷன் வந்தனால நாங்கள் டியூஷனுக்கு போகிறோம். அதேமாதிரி காலையில் டியூஷனுக்கு போயிட்டு பொலிசாய் வந்து சாயந்தரம் நாங்கள் சிலம்ப சுத்த வந்துடுறோம். சிலம்ப சுத்திரையிலேயே நாங்கள் வந்து பறை இசை பண்ணுறோம். இது எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டோம் நாங்கள். அதனால் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அனைத்து மாணவ மாணவிகளும் தற்காப்பு கலைகளை கற்க வேண்டும் என எண்ணிய நிவேதா சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளையும் கற்பிக்க தொடங்கியுள்ளார். நான் ஃபர்ஸ்ட் டியூஷன் 4 வருஷமா எடுத்துக்கிருக்கேன். இதுக்கு முன்னாடி 1 ரூபாய் டியூஷன்லாம் எடுத்துக்கிருந்தோம். 1 ஹவர் எடுத்துக்கிருந்தோம். என் சூழ்நிலை சரியாதனால விட்டாச்சு. இப்போ 4 வருஷம் கழிச்சு நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொரோனா டயத்தில் பிள்ளைகள் வந்து விளையாட தெரிஞ்சதுனால கொஞ்சம் டேலண்ட் இல்லாமல் எது இல்லாமல் கொஞ்சம் குண்டு விளையாட அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கேள்வி கேட்குறப்ப எதுவுமே ஆகி கூட தெரியாமல் அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இருந்தாங்க. அதனால் சரி இவங்க பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலான்னு ஒரு ஆரம்பித்தோம். படிப்பு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய டேலண்ட்லாம் கொடுக்கணுக்காக இந்த மாதிரி சிலம்பம் வாலிபால் ஃபுட்பால் இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நீ கொஞ்சம் நிறைய துணிக்கு இருக்கோம். ஏன்னா இடம் கொஞ்சம் கிடைக்காதனால கொஞ்சம் சிரமப்படுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம். இப்போ வந்து சமூக நிறையாத கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்ததுனால இந்த இடத்துக்கு மாற்றிருக்கோம். அங்கே சொந்தக்காரங்க இடத்துல மாற்றிருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா இது இந்த இடமும் உழுகப்படுவோம். அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எங்கள் அரசு வந்து ஏதாவது உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். நிவேதாவின் முயற்சியை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.